إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالًا كثيرًا ونساءً واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبًا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அன்பிற்குரிய சகோதரர்களே, புகழ் அனைத்தும் இவ்வையகத்தை படைத்து பராமரிக்கக்கூடிய வல்லநாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணைத்துணையற்றவன், அவனுக்கு ஒப்பாக ஒன்றும் இல்லை, ஒருவரும் இல்லை என்று நான் சாட்சியம் பருகிறேன். மேலும் அருமை தூதர் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வல்ல அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதருமாவார்கள் என்றும் சாட்சியம் பருகிறேன். சலாமனும் கருணையும் ஈடேற்றமும் சத்திய தூதர் முஹம்மதே முஸ்தஃபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது தோழர்கள் மீதும், அவர்களை துயர்ந்தவர்கள், தொடர்ந்தவர்கள், தொடர்கின்றவர்கள், முஃமின்கள், முஸ்லீம்கள் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என பிரார்த்தித்ததன் பின், அல்லாஹு தஆலாவினால் கடமையாக்கப்பட்ட புனிதம் நிறைந்த ஜும்ஆ கடமையை நிறைவேற்றுவான் வேண்டி அவனது மாளிகையிலே ஒன்று குழுமியிருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா இவைகளை எல்லாம் எமக்கு எடுத்து நடக்கும்படி அமுல் செய்யும்படி பணித்திருக்கிறானோ, கட்டளையிட்டிருக்கிறானோ, அவைகளை செயல்படுத்துமாறும் அமுல் செய்யுமாறும், இவைகளை எல்லாம் விட்டு விலகி வாழும்படி தடுத்திருக்கிறானோ, விளக்கியிருக்கிறானோ, எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அவைகளை விட்டு விலகி வாழும்படி முதற்கண்ணடியே நிற்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்ல உபதேசம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் எல்லோரும் அறிந்த ஒரு செய்தித்தான், சென்ற வாரம் முழு உலக முஸ்லீம்களுடைய கண்களிலிருந்தும் கண்ணீரை வடிக்க வைத்த ஒரு சம்பவம். முஸ்லீம்கள் மாத்திரமல்ல, மனித நேயம் படைத்த எல்லா மக்களுடைய உள்ளங்களிலும் மிக பெரும் கவலையை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வை நாம் எல்லோரும் பார்த்தோம். அதுதான் நியூசிலாந்து நாட்டிலே ஜும்ஆ தொழுகைக்காக வேண்டி, ஜும்ஆவுடைய தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு அல்லாஹு தாலாவுடைய மாளிகையிலே ஒன்று குழுமியிருந்த சுமார் 50 நபர்களை கொன்று குவித்தான், ஷஹீதாக ஆக்கினான். இந்த கொலையை எண்ணி உலகிலுள்ள அனைத்து மக்களும், மனித நேயமுள்ள எல்லா மக்களும் கண்ணீர் சிந்தினார்கள், கவலைப்பட்டார்கள், உள்ளத்திலே வேதனை அடைந்தார்கள். எந்த அளவு என்று சொன்னால், சிறிய குழந்தைகளை கூட விட்டு வைக்காது 5 குழந்தை முதல் ஆண்கள் பெண்கள் அனைவரையும் கொன்று குவித்த ஒரு கவலைக்கிடமான செய்தியை நாம் எல்லோரும் கேள்விப்பட்டோம், நாம் எல்லோரும் அறிந்தோம், அந்த கதையிலே நாம் இருந்தோம், அந்த கவலையிலே நாம் எல்லோரும் இருந்தோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, எந்த அளவு என்று சொன்னால், ஒரு பெண் சுடப்பட்டு கொல்லப்பட்டு அங்கே அவள் சுடப்பட்ட நிலையிலே உயிரோடு இருக்கிறாள், அவளுக்கு அவள் உதவியை நாடுகிறாள், உதவியை தேடுகிறாள். இதை அறிந்த அந்த
அந்த அயோக்கியன் இதை அறிந்த அந்த கொலைக்காரன் மீண்டும் மீண்டும் அந்த பெண்ணை இரண்டு மூன்று தடவைகளாக சுட்டு தீர்த்த ஒரு அவலைக்குரிய கவலைக்குரிய ஒரு நிகழ்ச்சி நடைபெற்ற வாரம்தான் சென்ற வாரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்பிற்குரிய சகோதரர்களே, முஸ்லிம்களை பொறுத்தவரையில் இது முஸ்லிம்களுக்கு அதாவது கவலையாக இருந்தாலும் கூட, முஸ்லிம்கள் இந்த உலகத்திலே வாழ வந்தவர்கள் கிடையாது, முஸ்லிம்களுக்கு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்ற எண்ணம் கிடையாது. முஸ்லிம்களுடைய முழு முழு நோக்கம் நாம் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், நாம் ஜென்னாவை அடைய வேண்டும், நரகத்தில் இருந்து எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தான், அந்த நோக்கம் தான் முஸ்லிம்களுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹு அவர்களுடைய அந்த நோக்கத்தை கபூல் செய்து அல்லாஹு தாலா அவர்களுக்கு சுவனத்தை கொடுக்க வேண்டும். அங்கே மரணிக்கப்பட்ட, அங்கே ஷஹீதாக்கப்பட்ட அனைவருக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுல் ஆலா என்னும் சுவனத்தை வழங்க நாம் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாமிய சமூகத்திற்கு இதுவெல்லாம் முதற் தடவை அல்ல, இஸ்லாமிய சமூகத்திற்கு இதுவெல்லாம் ஒரு பெரிய விடயம் அல்ல. இப்படியாக எத்தனையோ நிகழ்வுகளை சந்தி ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கின்றது. இத்தகைய எல்லா தியாகங்களுக்கும் தயாரான ஒரு மார்க்கமாகத்தான் இஸ்லாமிய மார்க்கம் இருந்து கொண்டிருக்கின்றது. கோழைத்தனமாக பள்ளி வாயிலே குழுமியிருந்த அந்த மக்களை சுட்டுக் கொன்றான் அந்த பாவி, அந்த அநியாயக்காரன். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதன் மூலமாக என்ன நினைக்கின்றார்கள்? இந்த 50 முஸ்லிம்களை கொன்று குவித்ததன் மூலமாக இஸ்லாத்தை அழிக்க முடியும் என்று நினைக்கின்றானா? இஸ்லாத்தை தீர்த்து கட்ட முடியும் என்று நினைக்கின்றார்களா? நிச்சயமாக ஒருபோதும் முடியவே முடியாது. இதே போன்ற சதிகள், இதே போன்ற சூழ்ச்சிகள் இஸ்லாமிய ஆரம்ப காலம் தொட்டும் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது இந்த தூய மார்க்கத்தை மக்களுக்கு மத்தியிலே எடுத்தோம்ப ஆரம்பித்தார்களோ அன்றில் இருந்து இஸ்லாத்திற்கு விரோதிகள் உருவானார்கள். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லிம்களை அழிக்க வேண்டும், இவர்களை அடக்கி ஆள வேண்டும் என்ற அந்த காவிர்களுடைய உள்ளத்திலே, முஷரிக்கீன்களுடைய உள்ளத்திலே அன்று தொடக்கம் இருந்து கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்போடு அரவணைத்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமீன் என்று சொன்னவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதிக் என்று சொன்னவர்கள் எப்பொழுது இந்த அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியான சூழ்நிலையிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கின்றான்? يُرِيدُونَ لِيُطْفِئُوا نُورَ اللَّهِ بِأَفْوَائِهِمْ وَاللَّهُ مُتِمُّ نُورِهِ وَلَوْ كَرِهَ الْكَافِرُونَ هُوَ الَّذِي أَرْسَلَ رَسُولَهُ بِالْهُدَى وَدِينِ الْحَقِّ لِيُظْهِرَهُ عَلَى الدِّينِ كُلِّهِ وَلَوْ كَرِهَ الْمُشْرِكُونَ اللَّهُ سُبْحَانَهُ وَتَعَالَى சொல்கின்றான். அந்த அதாவது காஃபிர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், يُرِيدُونَ لِيُطْفِئُوا نُورَ اللَّهِ بِأَفْوَائِهِمْ اللَّهُ تَعَالَاவுடைய நூரை, அல்லாஹ் தாலாவுடைய பிரகாசத்தை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்க அவர்கள் முற்படுகின்றார்கள். இஸ்லாம் என்னும் ஜோதியை அவர்கள் தங்களுடைய வாயால் ஊதி அணைக்க முயல்கின்றார்கள். ஆனால் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவு கரிஹல் காஃபிரூன், அந்த காஃபிர்கள் வெறுத்த போதிலும் சரி, அந்த காஃபிர்கள் வெறுத்த போதிலும் சரி, அல்லாஹு தாலா தன்னுடைய ஒளியை பூர்ணமாக ஆக்கிவிட்டான். இந்த இஸ்லாத்தை அல்லாஹ் பூர்ணமாக ஆக்கிவிட்டான். அவர்கள் எத்தனை கங்கணங்கள் கட்டினாலும், அவர்கள் எவ்வளவு முயற்சிகளை செய்தாலும் இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியாது, இந்த இஸ்லாத்தை ஒழிக்க முடியாது. 50 பேர் அல்ல, 500,000 பேரை கொன்றாலும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க முடியாது, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஒழிக்க முடியாது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அன்றே சொல்லிவிட்டான், அன்றே கூறிவிட்டான். இஸ்லாத்திற்கு எதிராக கிளம்புவார்கள், இஸ்லாத்திற்கு எதிராக வருவார்கள், முஸ்லிம்களை அடக்கி ஆள வருவார்கள், ஆனால் முடியாது. முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழும் காலங்கள் வரை, முஸ்லிம்கள் தக்வாவோடு வாழும்
காலம் வரை முஸ்லிம்கள் இறை பக்தியோடு வாழும் காலம் வரையிலும் முஸ்லிம்களை ஒன்றும் செய்ய முடியாது, முஸ்லிம்களை ஆட்டி படைக்க முடியாது, முஸ்லிம்களை அசைக்க முடியாது. கோழைத்தனமாக முஸ்லிம்களை கொல்லலாம், ஆனால் இஸ்லாத்தை அழிக்க முடியாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களோடு 39 சஹாபாக்களும் இஸ்லாத்தை தழுவி ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை போதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களோடு ஒரு பெண்மணியும் இஸ்லாத்தை ஏற்ற கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களோ அவர்களோடு 40 பேர்கள் இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறார்கள். இவர்களுக்கு துன்பங்களை துயரங்களை கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தஆலாவிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்கள் துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீ ஓங்கி வளர செய்வாயாக, அது உமரை கொண்டோ அல்லது அபூஜகளை கொண்டோ யா அல்லாஹ் இந்த மார்க்கத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக என்று அல்லாஹு தஆலாவிடத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்கிறார்கள். அல்லாஹு தஆலா உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கின்றான். எப்பொழுது அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்களோ அன்றில் இருந்து பயங்கரமாக பகிரங்கமாக அந்த மக்கமா நகரத்திலே இஸ்லாத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய சஹாக்களும் சஹாபாக்களும் அவர்கள் சொல்ல ஆரம்பித்தார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை எதிர்த்தவர்கள், முஸ்லிம்களை எதிர்த்தவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா ஹிதாயத்தை கொடுத்தான், அல்லாஹு தஆலா அவர்களுக்கெல்லாம் நேர்வழியை கொடுத்தான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரியாக இருந்தார்கள், ஆனால் அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்து அவர் மூலமாகவும் அல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஓங்கி வளரச் செய்தான். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தை அழிக்க முடியாது. இந்த இஸ்லாம், இந்த முஸ்லீம்கள் அன்று யுத்தங்களுக்கு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே கவிதைகளை பாடியவர்களாக செல்வார்கள். சஹாபாக்கள் கவிதைகளை பாடியவர்களாக, சஹாபாக்களை உற்சாகப்படுத்தக்கூடியவர்களாக, சஹாபாக்களுக்கு அந்த வீர தீரத்தை போதிக்கக்கூடியவர்களாக கவிதைகளை பாடிக்கொண்டு செல்வார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே பாடக்கூடிய கவிதை என்ன தெரியுமா? ஓ காஃபிர்களே, நீங்கள் மதுவை விரும்புவதை போன்று நாங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிர் நீப்பதை, உயிர் தீர்ப்பதை நாங்கள் விரும்புகின்றோம், ஷஹீதாக்கப்படுவதை விரும்புகிறோம் என்ற கவிதைகளை எல்லாம் பாடிக்கொண்டு அல்லாஹு தஆலாவுடைய அந்த பாதையிலே தியாகம் செய்த அந்த தியாக வரலாறுக்கு சொந்தக்காரர்கள் தான் நாம். இந்த படுகொலைகளுக்கெல்லாம் பயப்படக்கூடிய மார்க்கம் அல்ல இஸ்லாமிய மார்க்கம். ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த முஸ்லிம்களை அவர்கள் எந்த அளவு கொன்று குவித்தான் என்று சொன்னால் மிகவும் கேவலமாக, மிருகங்களை விட கேவலமாக அந்த சிறியவர்களையும் பெரியவர்களையும் வாலிபர்களையும் வயோதிபர்களையும் கொன்று குவித்தான். இஸ்லாமிய மார்க்கம் சகோதரத்துவத்தை விரும்பக்கூடிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் சமத்துவத்தை போதிக்கக்கூடிய மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் மனிதநேயம் உள்ள மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் உயிரினங்களை மதிக்கக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது. எந்த அளவு என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் ஒரு பூனையை கொன்றதின் காரணமாக அந்த பூனையை அடைத்து வைத்து அந்த பூனைக்கு பசிக்கு உணவு கொடுக்காமல் அந்த பூனையை கொன்றதின் காரணமாக நரகம் சென்று விட்டால் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். யார் விடயத்திலே ஒரு பெண் நரகத்திற்கு செல்கிறார்? ஒரு உயிர், ஒரு மிருகத்துடைய உயிரை வதைத்ததின் காரணமாக, அதனை கொன்றதின் காரணமாக ஒரு பெண் நரகத்திற்கு சென்றால் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இந்த புனிதம் நிறைந்த இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கின்றது. அதே போன்று தாகத்திலே இருந்த ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதன் காரணமாக ஒரு பெண் சுவனம் சென்றால் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கின்றது. இஸ்லாமிய மார்க்கம் கொலையை விரும்பவில்லை, கொள்ளையை விரும்பவில்லை, இவைகளை எல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய மார்க்கமாகத்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இருக்கின்றது. ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, கேவலமாக இழிவாக எமது இஸ்லாமிய சமூகத்தை கொண்டு குவித்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தார்கள், அவருடைய உறவினர்களுக்கு தைரியத்தை கொடுத்தார்கள். அவர்கள் அஞ்சவில்லை, அவர்கள்
அவர்கள் பயப்படவில்லை. அவருடைய வாயில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள், எங்களுடைய உறவினர்கள் மரணித்தார்கள், அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்தார்கள், என்னுடைய கணவன் என்னுடைய மகன் மரணித்தான், அல்லாஹ்வுடைய பாதையிலே மரணித்தான், அவன் செல்லக்கூடிய இடம் சுவர்க்கம், இதுதான் எங்களுடைய நோக்கம், இதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு என்று ஒரு தாய் ஒரு பெண்மணி பதில் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர்கள் இந்த சோதனையிலே அல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தான். மீண்டும் நீங்கள் மஸ்ஜிதுக்கு வருவீர்களா, மீண்டும் நீங்கள் பள்ளிக்கு வருவீர்களா என்று கேட்கிறார்கள். ஆம், நிச்சயமாக நாங்கள் வருவோம், அங்குதான் எங்களுக்கு மன நிம்மதி இருக்கிறது என்று அந்த தாய் அந்த பெண் கணவனையும் குழந்தையும் மகளையும் இழந்த பெண் பதில் சொல்வதை பார்க்கின்றோம். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் மூமின்கள், இதுதான் இஸ்லாமியர்கள். ஆகவே இதன் மூலமாக, இப்படியான அழிவுகளின் மூலமாக, இப்படியான நெருக்கடிகளின் மூலமாக இஸ்லாத்திற்கு எந்த குறையும் ஏற்பட போவதில்லை, இஸ்லாத்திற்கு வளர்ச்சி தான் ஏற்படுகின்றது, முஸ்லிம்களுக்கு வளர்ச்சி தான் ஏற்படுகின்றது என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆகவே முஸ்லிம்களை பொறுத்தவரையில் கலிமா சொல்லிய நாம், நமக்கு சோதனைகள் நிச்சயமாக வந்து கொண்டு தான் இருக்கும். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அலிஃப் லாம் மீம், அஹஸிபன் நாசு அய் யுத்ரகு அய் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், மனிதர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னால் சோதிக்கப்படாமல் விட்டுவிடுவோம் என்று மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான். ஈமான் கொண்டோம் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னோம் என்றால் நிச்சயமாக நாம் சோதிக்கப்படுவோம், பல துன்பங்களின் மூலமாக நாம் சோதிக்கப்படுவோம். இது அல்லாஹ்வுடைய வாதாவாக இருக்கின்றது. சோதனை இல்லாமல் சூர்க்கம் கிடையாது, சோதனை இல்லாமல் சூர்க்கம் கிடையாது. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்கின்றான், வலக்கது ஃபத்தன்னல்லதீன மின் கபலிஹிம் ஃபல யஅலமன்னல்லாஹுல்லதீன சதகு வல யஅலமன்னல் காதிபீன், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முன்னிருந்தவர்களை சோதித்தான், அவர்களே உண்மை சொல்லக்கூடியவர்கள் யார், பொய்யுரைக்கக்கூடியவர்கள் யார் என்பதனை அல்லாஹ் தஆலா அறிந்து கொண்டான் என்று அல்லாஹ்வுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். இந்த கலிமாவை சொன்னோம் என்றால் சொகுசாக உலகத்திலே வாழ முடியாது, இந்த கலிமாவை சொன்னோம் என்றால் ஃபித்னாக்கள் சோதனைகள் இல்லாமல் வாழ முடியாது. சஹாபாக்கள் ஃபித்னாக்களை சந்தித்தார்கள், சஹாபாக்கள் சோதனைகளை சந்தித்தார்கள், சோதனைக்கு மேல் சோதனைகளை சந்தித்தார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும் பிஷைம் மினல் கௌஃபி வல் ஜூஇ வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸி வஸ்ஸமராத் வபஷிரி ஸாபிரீன் அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா காலூ இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் என்ன சொல்கிறான், வலனபுலுவன்னக்கும், உங்களை நாங்கள் சோதிப்போம், உங்களை சோதிப்போம், பிஷைன் சில விடயங்களை கொண்டு உங்களை நாங்கள் சோதிப்போம், மினல் கௌஃப் பயத்தை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம், வல்ஜூ பசியை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம், வனக்ஸிம் மினல் அம்வால் உங்களுடைய உடைமைகள் உங்களுடைய சொத்து செல்வங்கள் இழக்க செய்வதை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம், வல் அன்ஃபுஸ் ஆத்மாக்களை இழக்க செய்வதை கொண்டு உயிர்களை இழக்க செய்வதை கொண்டு நாம் உங்களை சோதிப்போம், வஸ்ஸமராத் உங்களுடைய தானியங்கள் உங்களுடைய பல வகைகள் உங்களுடைய விவசாய பொருட்களை நாம் நாசப்படுத்துவதன் மூலமாக அவைகளில் குறைகளை ஏற்படுத்துவதன் மூலமாக உங்களை நாம் சோதிப்போம். வபஷிரி ஸாபிரீன் நபியே, பொறுமையாளர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். என்ன சோதனைகள் வந்தாலும் ஒரு மூமின் தளரமாட்டான், என்ன சோதனைகள் வேதனைகள் வந்தாலும் நான் அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கிறேன், அல்லாஹ்வுடைய மாளிகைக்கே தொழுகைக்காக வேண்டி வந்த என்னை கொன்று விட்டானே, அல்லாஹ் என்னை பார்க்கவில்லையா, அல்லாஹ் என்னை பாதுகாக்கவில்லையா, இப்படியான வார்த்தைகள் ஒரு மூமியுடைய வாயில் இருந்து வராது, பொறுமையோடு இருப்பான். கத்தர் அல்லாஹு மா ஷா ஃபஅல், அல்லாஹ் எதை நாடினானோ அதை அல்லாஹ் செய்து விட்டான், அந்த கதிர் நிறைவேறிவிட்டது என்று அவன் அதை ஏற்று பொறுமையோடு இருப்பான். அல்லதீன இதா அஸாபத்ஹும் முஸீபா, அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு சோதனை வந்துவிட்டால், காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அவர்கள் சொல்வார்கள், மூமின்கள் சொல்வார்கள், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்குரியவர்கள், வ இன்னா இலைஹி ராஜிஊன்,
அந்த அல்லாவின் பாலே நாங்கள் மீண்டும் திரும்பி சொல்லக்கூடியவர்கள் என்று அந்த முத்தகீன்கள் அந்த மூமீன்கள் சொல்லுவார்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இஸ்லாத்தை ஏற்ற நாம், மூமீன்களாக இருக்கக்கூடிய நாம், எமக்கு சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். மூமீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு சோதனைகள் வந்து கொண்டு தான் இருக்கும். எங்கு வாழ்ந்தாலும் எந்த இடத்தில் வாழ்ந்தாலும் சோதனைகள் வரும். ஆனால் அந்த சோதனைகள் போது வெற்றி அடையக்கூடியவர்களாக மாற வேண்டும். பொறுமையோடு வாழ வேண்டும், பொறுமையோடு வாழ வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கம் நுழைய நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? وَلَمَّا يَأْتِكُمْ مَثَلُ الَّذِينَ خَلَوْا مِن قَبْلِكُمْ مَسَّتْهُمُ الْبَأْسَاءُ وَالضَّرَّاءُ وَزُلْزِلُوا حَتَّى يَقُولَ الرَّسُولُ وَالَّذِينَ آمَنُوا مَعَهُ مَتَى نَصْرُ اللَّهِ أَلَا إِنَّ نَصْرَ اللَّهِ قَرِيبٌ. அல்லாஹ் சொல்கின்றான், நீங்கள் உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்திற்கு வந்த அந்த துன்பங்கள் அந்த வறுமைகள் உங்களை பீடிக்காத வரையிலும் உங்களை தீண்டாத வரையிலும் நீங்கள் சுவர்க்கம் செல்லலாம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்டவர்களும் அவர்கள் அல்லாஹ் கேட்கிறார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது எங்களுக்கு வரும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த சஹாபாக்களும் சோதிக்கப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், துன்பத்தால் துயரத்தால் வறுமையால் அவர்கள் கஷ்டப்பட்டார்கள். அல்லாஹ்வுடைய உதவி எப்பொழுது வரும் என்று கேட்டார்கள். அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், அல்லாஹு தஆலாவுடைய உதவி வெகு விரைவில் கிடைக்கும் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகின்றான். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படியாக தியாகங்கள் செய்து வளர்ந்த மார்க்கம் தான் இந்த இஸ்லாமிய மார்க்கம். ஆரம்பத்திலே தியாகங்கள் செய்தார்கள், பின்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முழு உலகத்திலும் ஓங்கி வளர வைத்தான். முழு உலகத்தையும் முஸ்லீம்களுடைய காலுக்கு கீழே அல்லாஹு தஆலா கொண்டு வந்து வைத்தான். முஸ்லீம்கள் மேற்கொண்ட அந்த எல்லா ஃபித்னாக்களுக்கும் எல்லா சோதனைகளுக்கும் தளராது அவர்கள் உறுதியோடு இருந்தார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். அல்லாஹு தஆலா வெற்றியை கொடுத்தான், அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு கண்ணியத்தை கொடுத்தான், அல்லாஹு தஆலா முஸ்லீம்களுக்கு கௌரவத்தை கொடுத்தான். அந்த காவிர்களுடைய யூதிகளுடைய நசாராக்களுடைய முஷ்ரிக்களுடைய உள்ளத்திலே அல்லாஹு தஆலா முஸ்லிம்களை பற்றிருந்தான் அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தினான். இனம் தெரியாத அச்சத்தை அல்லாஹ் அவருடைய உள்ளத்திலே போட்டுவிட்டான். எனவே இஸ்லாமிய மார்க்கம் ஓங்கி வளர்ந்தது. அந்த தியாகங்களோடு வளர்ந்த மார்க்கம் தான் இந்த தூய இஸ்லாமிய மார்க்கமாக இருக்கிறது. எனவே இந்த இஸ்லாமிய மார்க்கத்திற்கு எப்பொழுதும் விரோதிகள் இருந்து கொண்டு தான் இருப்பார்கள். இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முஸ்லீம்களை அழிக்க வேண்டும், இஸ்லாமியுடைய பொருளாதாரத்திலே வீழ்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று எப்பொழுதும் எதிரிகள் விரோதிகள் இருந்து கொண்டு தான் இருப்பார். ஆனால் முஸ்லீம்கள் முஸ்லீம்களாக வாழும் காலமெல்லாம், முஸ்லீம்கள் ஈமானோடும் தக்வாவோடும் வாழும் காலமெல்லாம் முஸ்லீம்களை ஆட்டி படைக்க முடியாது, முஸ்லீம்களை அசைக்க முடியாது, முஸ்லீம்கள் உறுதியோடு இருப்பார்கள். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களை, நாம் எங்களுடைய ஈமானை உறுதிமிக்கதாக நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். எங்களுடைய ஈமானை எங்களுடைய தக்குவாவை அதிகப்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இவ்வாறான நிகழ்வுகளின் மூலமாக எங்களிலே மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடியவர்களாக நாம் எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கையை நாம் அதிகரிக்கக்கூடியவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் எங்களை. ஆகவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முழு உலகிலும் வாழக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் ஈடேற்றமான நிம்மதியான வாழ்க்கையை வழங்கி அருள்வானாக என பிரார்த்தித்து எனது ஜும்மாவின் முதலாவது உரையை முடித்துக் கொள்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்லலஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதியலஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீகலஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரஸூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே முஸ்லிம்களை மற்றவர்கள் எந்த அளவு ஆதிக்கம் கொள்வார்கள் என்றால், முஸ்லிம்களை எந்த அளவு அழிப்பதற்காக ஒழிப்பதற்காக முஸ்லிம்கள் மீது ஆதிக்கம் கொள்வார்கள் என்றால், பசியோடு இருக்கக்கூடிய உயிரினங்கள் பசியோடு இருக்கிறது, இப்படியான சந்தர்ப்பத்திலே ஒரு உணவு தட்டை கொண்டு வந்து வைத்தால் அந்த உணவு தட்டின் பால் பசித்திருக்கக்கூடிய அந்த உயிரினங்கள் எப்படி விரைவாக ஓடி வருமோ, முந்திக் கொண்டு வருமோ, இதே போன்று முஸ்லிம்கள் மீது காஃபிர்கள் குஃபாரிகள் யஹூதிகள் நசாராக்கள் முன்னேறி வரக்கூடிய ஒரு காலம் வரும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அன்றைய நாளிலே முஸ்லிம்கள் குறைவாக இருப்பார்களா, நாம் குறைவாக இருப்போமா என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், முஸ்லிம்கள் எண்ணிக்கையால் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹு தஆலா காஃபிர்களுடைய உள்ளத்திலே முஸ்லிம்கள் மீது இருந்த அந்த அச்சத்தையும் அந்த பயத்தையும் அல்லாஹு தஆலா நீக்கிவிடுவான். ஏனென்றால் முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வஹன் ஏற்படும், முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே வஹன் ஏற்பட்டால் அல்லாஹு தஆலா காஃபிருடைய உள்ளத்திலே முஸ்லிம்கள் மீது இருக்கக்கூடிய அச்சத்தையும் பயத்தையும் நீக்கிவிடுவான். வமல் வஹனியா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே வஹன் என்றால் என்ன என்று கேட்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹுப்புத் துன்யா, முஸ்லிம்கள் துனியாவை நேசிப்பார்கள். சஹாபாக்கள் துனியாவை நேசிக்கவில்லை, ஆகிராவை நேசித்தார்கள், சுவர்க்கத்தை நேசித்தார்கள், ரசூலுல்லாவை நேசித்தார்கள், அல்லாவை நேசித்தார்கள். ஆனால் ஒரு காலம் வரும், அந்த காலத்திலே முஸ்லிம்கள் துனியாவை நேசிப்பார்கள், மௌத்தை வெறுப்பார்கள், துனியாவை நேசிப்பார்கள், மௌத்தை வெறுப்பார்கள். அந்த சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள், நீங்கள் மதுவை விரும்புவதை விட நாங்கள் மௌத்தை விரும்புகிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒரு காலத்திலே மூமிகள் முஸ்லிம்கள் மௌத்தை வெறுப்பார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் அந்த காவிரோடைய உள்ளத்திலே முஸ்லிம்கள் மீது இருந்த அச்சத்தை பயத்தை பிடுங்கி விடுவான், முஸ்லிம்களை ஆதிக்கம் கொள்வார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்று இலங்கையாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், தினந்தோறும் முஸ்லிம்களுக்கு எதிராக படைகள் வருகிறார்களே, முஸ்லிம்களை அழித்தொழிப்பதற்காக சதி திட்டங்கள் தீட்டிக் கொண்டிருக்கிறார்களே, உலகளாவிய ரீதியில் தினமும் முஸ்லிம்களுக்கு விளைவுகள் ஏற்படுகின்றனவே, இதற்கான காரணம் இதுவாக இருக்குமோ என்று முஸ்லிம்களுடைய உள்ளத்திலே இந்த உப்பு துனியா துனியாவுடைய நேசம் மேலோங்கி விட்டதோ, மரணத்தை மௌத்தை வெறுத்து விட்டார்களோ, இப்படியாக கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கால சூழ்நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். முஸ்லிம்களை அடிக்கிறார்கள், முஸ்லிம்களை அழிக்கிறார்கள். முன்னால் 10 முஸ்லிம் வந்தால் 100 காவிர்கள் வந்தாலும் பயந்து விரண்டோடி விடுவார்கள். ஆனால் இன்று அந்த நிலவி மாறிவிட்டது, தலை கீழாக மாறிவிட்டது. முஸ்லிம்கள் காவிர்களை அஞ்சி பயந்து வீடுகளுக்குள்ளே புகுந்து கத்தி கதறி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்று முஸ்லிம்கள் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏன் அன்பிற்குரிய சகோதரர்களே, ஏன் இந்த நிலை?
முன்னால் முஸ்லிம்கள் என்றால் காவிரிகளுக்கு திடுக்கம், பயம், அச்சம் இருந்தது. இன்று அந்த அச்சம் இல்லாமல் போய்விட்டது. இன்று அந்த அச்சம் நீங்கிவிட்டது. பள்ளி வாயில்களுக்குள்ளே வந்து அடிக்கிறார்கள். இஸ்லாமிய ஆடை அணியக்கூடிய பெண்களை அடிக்கிறார்கள். எந்த அளவு அவர்களுக்கு தைரியம் வந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த செய்தியை. எப்பொழுது மூமினுடைய உள்ளத்திலே, முஸ்லீமுடைய உள்ளத்திலே ஹுப்பு துனியா வந்து விடுமோ, துனியாவுடைய நேசம் வந்து விடுமோ, துனியாவுடைய ஆசை வந்து விடுமோ, சொத்து செல்வம் சுகம் என்று முஸ்லிம்கள் எப்பொழுது தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ, காஃபிருடைய உள்ளத்திலே உள்ள பயம் இல்லாமல் போய்விடும். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய ஈமானை நாம் உரசி பார்க்க வேண்டும். எங்களுடைய தக்குவாவை நாம் உரசி பார்க்க வேண்டும். எங்களுடைய உள்ளத்திலே நாம் கையை வைத்து தட்டி கேட்க வேண்டும், நான் இஸ்லாத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா அல்லது சொத்துக்கு செல்வத்துக்கு வீட்டுக்கு காருக்கு பங்களாவுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கிறேனா? அல்லாஹ்வுடைய அழைப்பு அவனுடைய மாளிகையில் இருந்து வரும் பொழுது நாம் அந்த அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா அல்லது என்னுடைய வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேனா? ஃபஜ்ருடைய வேளையிலே ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம், தொழுகையை விட உங்களுடைய தூக்கத்தை விட தொழுகை சிறந்தது என்ற அழைப்பு வருகின்றது. தூக்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? அல்லாஹ்வுடைய அழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? ஐந்து நேர தொழுகையுடைய நிலை என்ன? ஜும்மாவுக்கு மக்களோடு மக்களாக கூட்டம் கூட்டமாக வருகிறார்கள். அவர்கள் எங்கே ஐந்து நேர தொழுகைக்கு? ஐந்து நேர தொழுகைக்கு எங்கே அவர்கள்? நாம் எங்களை உரசி பார்க்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்பொழுது எங்களுடைய உள்ளத்திலே ஈமான் குறைந்து விடுமோ, தக்குவா குறைந்து விடுமோ, துனியாவுடைய மோகம் அதிகரித்து விடுமோ, அப்பொழுது அழிவை சந்திக்க வேண்டிய நிலைமைக்கு நாம் தள்ளப்படுவோம். குஃபார்கள் எங்கள் மீது ஆதிக்கம் கொள்ள வேண்டிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்படுவோம். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இறை நேசர்களே, இறை பக்தர்களே, அல்லாவை அஞ்சு கொள்ளுங்கள், அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். எந்த நிலையிலும் மரணத்திற்கு தயாராக வாழுங்கள். எந்த நிலையிலும் மரணத்திற்கு ஆயத்தமாக வாழுங்கள். இப்பொழுது மரணம் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், நான் மரணத்திற்கு தயாராக இருக்கிறேன், நான் அந்தளவு அமல்களை தேடி வைத்திருக்கிறேன் என்ற ஒரு மன நிறைவு ஒரு மூமினுடைய உள்ளத்திலே இருக்க வேண்டும். இப்பொழுது என்ன நிலை? இப்பொழுது எனக்கு மரணம் வந்துவிட்டால் என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறேன்? கபூருடைய வாழ்க்கைக்காக வேண்டி என்ன சம்பாதித்து வைத்திருக்கிறேன்? இப்படியாக கேள்வி கேட்க வேண்டிய நிலையில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஈமானை உரசி பார்த்து, எங்களுடைய உள்ளத்தை தட்டி கேட்டு, எங்களுடைய உள்ளத்திலே இந்த இருக்கக்கூடிய துனியாவுடைய மோகத்தை, துனியாவுடைய ஆசையை நாங்கள் கலட்டி வீசிவிட்டு மறுமையுடைய ஆசையை வைக்கக்கூடியவர்களாகவும், மரணத்தை விரும்பக்கூடியவர்களாகவும், எந்த நிலையில் மரணம் வந்தாலும் ஏற்கக்கூடிய மனநிலையோடு வாழக்கூடியவர்களாகவும் வாழ்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நல்லொரு புரிவானாக. யா அல்லாஹ், முஸ்லிம்களுக்கு நீ வெற்றியை கொடுப்பாயாக, இஸ்லாத்தை நீ பாதுகாப்பாயாக, இஸ்லாமிய மக்களை நீ பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களை நீ பாதுகாப்பாயாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.